நீ போச்சுக்குவரா கரும்பு இல்லையா? அஞ்சு ஏக்கரா கரும்பு அஞ்சு போச்சு. நான் எப்படி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன், எப்படி பழகிறதுன்னு யோசிக்கிறேன். எப்பா நான் சொன்ன பிரகாரம் நீ நடத்தினா கண்டிப்பா கவலைப்படாத உன்னை காப்பாத்தி தருவேன். அந்த அஞ்சு ஏக்கரா நல்லா பட்டு வச்சு இல்லையா, அது இருக்குத்தையும் வட்டி பத்த வச்சிரு. ஆமா பத்த வச்சிரு. கரும்பு தோட்டம் பூரா எஞ்சி போவேன். போயிட்டோம் என்ன நீர் மோட்டரு கையில நல்ல போட்டு. ஆமா போட்டு செஞ்சிடுற. அப்படி செஞ்சிட்டீனா நான் என்ன பண்ணுவேன் கேளு. டேய் டைட் கார்ன விட்டு நல்லா புழுதி ஓட்டி வேலை முள்ளு வரிசிடுறா. வேலை முள்ளு வரிசிட்டுனா அது என்ன உரம் போடுறியா இல்லையா, யூரியா போடுறியா, களைவெட்ட ஆள் கும்பிடுறியா, மாடாடு கூட வாய் வைக்காத. ஆமா எதுவும் வாய் வைக்காது. ஆனா ஊர்ல இருக்கிற மக்களே எருவு போடுவாங்க. ஆமா டேய் தண்ணி வேஞ்சு வந்தா கூட தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. இல்ல அது மட்டும் வளரும் எந்த குறையும் இல்ல. அது தண்ணி எவ்வளவு விக்குது? 3000 விக்குது. விக்குது கரும்பு என்ன விக்குது? கரும்பு 3000 விக்குது. கரும்பே 3000 விக்குது. ஆனா செலவு ஏமா ஆகுது. செலவு உரம் போடுறோம். உரம் போடுற அது என்ன போடுறியா? கட்டி காப்பாத்து. செலவு இல்லாத வேலை வேலைக்கு மாடாடு மேட்டு பஞ்சம் கிடையாது. தண்ணுக்கு ஒரு 3000 வாங்கிடலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவனே நான் வழிமுறை சொல்லியா உண்மையான சாமி தானே உண்மையா சொல்ல முடியாது. அவன் கேட்கும் போது என்னன்னா ஒரு ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஏன்னா உன் கையால கூட இந்த குஞ்சு வச்சு நான் போயிச்சுக்கிறேன்னு கேட்டுச்சு. என்ன கூட்டாரு.
ஏறான் கூட திருவண்ணாமலை மாவட்டம் தாய் இரண்டு ஆயர்பாடியிலே அசோத வீட்டில் வளர்ந்த சகடாசூரன் தேவகி அனுப்பி வைத்தான். அப்பொழுது அவர்களை ஒன்று பகவானே காப்பாற்றுவோம்மாணி என்ன
அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஒரு கங்கா பவானியின் தங்கை, தங்கை அது ஒரு பெண், அது ஒரு பெண் குளத்திலோ கிணத்திலோ எங்க குளித்தாலும் சரி, எங்க குளித்தாலும் ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது. அவர்கள் உருவத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவனை உடலை உருவி காத்து.
அளந்து எடுத்துக்கொள் என்று தெரிவித்தார். அப்பொழுது நானும் அண்டத்துக்கு ஒரு அடியும் பூமிக்கு ஒரு அடியுமாக வைத்தேன். மாதவா பவனே, நேற்று தினமும் எனது அபிசூரனுக்கு கேட்டபடி வரணும் கொடுத்து அந்த சூரனானவன் தேவர் மூவர் எல்லாரையும் சிறைபிடித்து ஹிம்சை செய்கிறான். ஹிம்சை செய்கிறார். மாமாவிடத்தில் போய் மாமாவை காண வேண்டாம். மறுபடி பொருந்திய திருவண்ணாமலை மையா
ஏய் யாரா நான் ஏய் பபுல் மாஸ்டர் ஐயோ சூப்பரா
உலகமாண்டாதான் போய் உரிய கையெல்லாம்